இந்த மாதிரி இந்த நேரம் பார்த்தாலும் சருகு சருகுன்னு வாங்கி சருகு சருகுன்னு விட்டுக்கிறீங்களே, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஒரு நாளைக்கு குடிக்காத இருக்கட்டும், காலையிலும் எந்தனா போய் எந்தா காலையிலும் வெடிகால போயிட்டுங்கப்பா, அதுக்கப்புறம் மக்கான வேலை போயிங்கிருங்க, அதுக்கப்புறம் ராவிக்கும் போயின்னு, என்னதான் பிரச்சனை உங்க பிரச்சனை? உங்களை வச்சு வியாபாரம் பண்ணுக்குது கவர்மெண்ட்டு, அதுதான் தெரியுமா தெரியாதா? 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுக்குறாங்க உங்களை வச்சு. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இதெல்லாம் சேர்த்து பாரு, 20,000 கோடி ரூபா உங்களை நம்பித்தான் கவர்மெண்ட்டு. 50% வருமானமே வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த குடியிற மூதறிங்களால தான். அந்த நாதிரிங்க ஃபஸ்ட்டு மலர்ந்துக்குதுங்க, ஊருக்கு வீட்டுக்குள்ள ரோட்டில் போகிற மரம் வந்து மூஞ்சியில் ஒன்று கஷ்டம் போனாலும் உங்களுக்கு தெரியாதுடா முண்டங்களா மூதறிங்களா? வெளியில் எத்தினாலும் ஒத்துக்க மாட்டீங்க. ஊரில் இருக்கிற சினிமா தேட்டருங்க அதுலேயும் இதுலேயும் குடி குடிய கெடுக்கும், குடி பழகம் உடம்பு கெடுக்கும்னு சொன்னாலும் கண்டுக்கிற மாட்டீங்க. 200% வந்து அதுக்கு டேக்ஸ் போட்டாலும் அதை கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன போதை வேணும், தருகு வேணும், குஸ்து மலர்ந்துக்கணும். இதே தானே குஸ்து குஸ்து கல்லீரலும் மண்ணீரலும் அந்த ஈரில் இந்த ஈரில் எல்லாம் ஐயோ கிளம்பினா ஒரு நாளைக்கு அன்னி தெரியுண்டா. ஆனால் இந்த கவர்மெண்ட் இருக்குதே, கவர்மெண்ட்டு மக்களுக்காக பண்ணுறது தான் கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மக்கள் எப்படியாவது நீ சம்பாதிச்சு துட்ட விடுங்கடா, நீ நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு பண்ணுக்குது. இதெல்லாம் நியாயமா இது? உங்கள் வீட்டு பிள்ளைங்க என்ன மேலே பண்ணுவீங்களா? படத்தில் மட்டும் குடி பழக்கம் சீன் வரக்கூடாதான், சென்சார் அது இதுனா கதை இது கவர்மெண்ட்டுக்கு. என் கூட்டு பிள்ளைங்க சாவலாமா? அப்போ இந்த லெசன்ல ஒருத்தர் சொல்லுங்கிறார், ஆன்லைன்ல சரியெல்லாம் கிடையாது. உன் பூமிக்கும் இப்போ ஆன்லைன்ல கிடையாது, ஆன்லைன்ல கிடையாது, சரிக்கே மக்களுக்கு மக்கள் சேர்த்துன்னு இருக்கிறா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா? ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? ஏடா மக்களே, உங்களுக்கு அது அறிவுவானா? ஊருக்கு ஒரு நாயத்தெல்லாம் பேசினுக்கிறீங்க, ஜல்லிக்கட்டுக்கு லட்சம் பேர் உட்காந்து வந்து அடிமையின் வந்தீங்க கட்சியில், நீங்கள் என்ன தான் யோசிக்கிறீங்க அப்பா?